முட்டை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா வேஸ்டான கோகனட் ஷெல்ஸ் வெச்சு வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள்லாம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இது மாதிரி நான் உங்ககிட்ட தேங்காய் வேஸ்டான தேங்காய் ஷெல்ஸ்லாம் இருந்துச்சுனா அது மேல நார்ல இருக்கும். அத வந்து க்ளீன் பண்றதுக்கு நீங்க நைஃப் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா வந்துட்டு இந்த மாதிரி உப்பு பட்டை அது மாதிரி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கோகனட் ஷெல் மேல உள்ள நாரெல்லாம் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கோகனட் ஷெல்ஸ் யூஸ் பண்ணி எது வேணாலும் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். நான் வந்து இப்போ ஆண்டி பட் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கோகனட் ஷெல் மேல கலர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கோகனட் ஷெல்ஸ்க்கெலாம் வந்து நான் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வந்து க்ரீன் கலர்னால் ஃபுல்லாக க்ரீன் கலர் கோட்டிங் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒயிட் வித் க்ரீன் காம்பினேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நெக் டிசைன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி எல்லா ஷெல்ஸ்க்கும் நீங்களாகவே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெட் கலர் இருக்குன்னா ரெட் வித் ஒயிட் பண்ணி இந்த நெக் டிசைன் வந்து வந்துடும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த ஆங்கிரி பேட்க்கு தேவையான ஃபேஸ்க்கு தேவையான கண் ரெக்கு கால் அண்ட் தென் மூக்கு இதெல்லாம் வந்து நம்ம பேப்பர் ஒர்க்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இதை எப்படி கலர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆங்கிரி பேர்டுக்கு உண்டான தேவையான பேப்பர் ஒர்க்ஸ்லாம் நான் கலர் பண்ணி ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கேன். இது வந்து கண், இது வந்து மூக்கு, இது வந்து ரெக்கை, இது வந்து ஆங்கிரி பேர்டோட கால். இது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆங்கிரி தேங்காயோட குடுமி. தேங்காயோட குடுமியில் ஒரு சின்ன பாட் எடுத்துகிட்டு அதுக்கு சேம் கலர் வந்து கலர் பண்ணி நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். இது வந்து ஹேராக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போது இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி எப்படி ஃபைனல் அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேப்பர் ஒர்க்லாம் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி வீட்டில் இருக்க தேவையில்லாத ஷெல்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.